விருச்சகம், தனுசு இந்த மூணு ராசிக்காரர்களுக்கு வீடு எங்க அமையும் அதுக்கான யோகங்களும் பரிகாரங்களை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. சுக்கிரனை ராசி அதிபதியா கொண்ட துலாம் ராசிக்காரங்களுக்கு பிரம்மாண்டமான வீடு கட்டணும், அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற இன்டீரியர்ஸ் எல்லாமே விலை மதிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப பிரிஷியஸான விஷயங்களை வச்சு வீடு கட்டணும் அப்படின்ற ஒரு கனவுலயே இருப்பாங்க. கிரவுண்ட் ஃபுளோர்ல கார் பார்க்கிங், ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல வீடு, செகண்ட் ஃபுளோர்ல ஸ்விம்மிங் பூல், தேர்ட் ஃபுளோர்ல எலிபேட், இந்த மாதிரி ஒரு வீட்டை கட்டினா எப்படி இருக்கும் அப்படின்னு கற்பனையிலே வாழக்கூடியவங்க தான் துலா ராசிக்காரங்க. உங்களை தேடி வர இடத்தையோ வீடையோ வேணான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நீங்க இடத்தையோ வீடையோ தேடி போவீங்க. அதுக்கு பதிலா யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அதை கொஞ்சம் காதுல வாங்கி அந்த இடத்த முடிக்கிறதுக்கு எப்படியாவது முயற்சி பண்ணுங்க. வீடு எப்பவுமே சுத்தமா நீட்டா இருக்கணும். அது மட்டும் இல்ல, வெச்ச பொருள் வெச்ச இடத்துல இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க தான் துலாம் ராசிக்காரர்கள். அது மட்டும் இல்ல, ஒரு வீடு கட்டணும்னா இந்த இடத்துல இந்தந்த பொருள் இந்தந்த இடத்துல இருக்கணும் அப்படின்றத முன்னாடியே வந்து யோசிச்சு அதுக்கேத்த பொருட்களை வாங்கி வச்சு வீட தான் நினைச்சா மாதிரி கட்டணும்னு ஆசைப்படுவாங்க. துலாம் ராசிக்கு நான்காம் வீடா மகர ராசி வர்றதுனால இட நெருக்கடி, ஜன நடமாட்டம் அதிகமா இருக்கிற இடங்கள்ல உங்களுக்கு வீடு அமைஞ்சா அதை கண்ணை மூடிட்டு வாங்கி போடுங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கும். துலாம் ராசியில பிறந்தவங்களுக்கு தெற்கு பார்த்து அமைஞ்ச வாசலோ இல்ல தென்கிழக்க பார்த்த வாசலா அமைஞ்சிச்சுன்னா அந்த வீடு இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். சனிக்கும் பள்ளி கொண்ட பெருமாளுக்கும் தொடர்பு நிறையவே உண்டு. அதுலயும் சாதாரண மனிதருக்கு இறைவனே சிரார்த்தம் செஞ்ச தலமான கும்பகோணம் சாரங்க பாணிய தரிசிச்சுட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில நீங்க நினைச்சா மாதிரியான வீடு உங்களுக்கு அமையும். விருச்சக ராசிக்கு செவ்வாய் அதிபதியா வர்றதுனால வீடு வாங்குற யோகம் இவங்களுக்கு சீக்கிரமாவே அமையும். விருச்சக ராசிக்கு நான்காம் வீடா கும்பராசி வருது. கும்பராசிக்கு அதிபதியா சனி வராரு. விருச்சக ராசிக்கு சனி நாலாம் இடத்துல வர்றதுனால வீடு வாங்குறதோ மன வாங்குறதோ நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த விஷயத்த ரொம்ப சீக்கிரட்டாவே மெயின்டைன் பண்ணணும். இன்னும் சொல்ல போனா டாக்குமெண்டேஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு நெருக்கமானவங்ககிட்டயோ இல்ல உறவினர்கள்கிட்டயோ அந்த விஷயத்த சொல்லணும். இப்படி செஞ்சா மட்டும்தான் நீங்க வாங்கணும்னு ஆசைப்பட்ட இடத்தையோ இல்ல வீட்டையோ வாங்க முடியும். பொதுவாவே விருச்சக ராசிக்காரர்களுக்கு திருமணத்துக்கு அப்புறமா தான் வீடு வாங்கறதுக்கான வாய்ப்புகள் அமையும். விருச்சக ராசிக்காரர்கள் இந்த டாக்குமெண்டேஷன் அப்பவும் ஏதாவது லோன் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா டிஸ்க்ளைமர்ஸ் எல்லாத்தையுமே படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடுறது சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். விருச்சக ராசிக்காரர்களுக்கு சுபிக்ஷமான வீடு அமையறதுக்கு அவங்க என்ன பண்ணணும்னா தூத்துக்குடியில இருந்து 20 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற கழுகுமலை முருகனை வேண்டிட்டு வந்தீங்கன்னா நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நல்ல வீடா உங்களுக்கு அமையும். இதை தவிர செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனை வழிபட்டு வந்தீங்கன்னா அந்த வழிபாடு உங்களுக்கு நிலையான வீட்டு மனைக்கான யோகத்தை கொடுக்கும். தனுசு ராசிக்கு அதிபதியா குரு வர்றதுனால இவங்க கோவில் இந்த மாதிரி அமைதியா இருக்கிற இடங்கள்ல வீடு அமைஞ்சா நல்லா இருக்கும்னு ரொம்பவே எதிர்பார்ப்பாங்க. தனுசு ராசிக்கு அதிபதியா குரு வர்றதுனால இவங்களுக்கு இயற்கை எழில் சூழ்ந்த இடம், கோயில், கோலம் இந்த மாதிரியான இடங்களுக்கு பக்கத்துல அமைதியான சூழல்ல வீடு அமையணும்னு ரொம்பவே எதிர்பார்ப்பாங்க. பொதுவாவே தனுசு ராசிக்காரங்களுக்கு வீடு வாங்கணும், இடம் வாங்கணும் அப்படின்றதுல எல்லாம் பெரிய ஆசையே இருக்காது. இவங்க கூட இருக்கிற இவங்க அம்மாவோ அக்காவோ இவங்களோட ஒய்ஃபோ இவங்கள தூண்டிக்கிட்டே இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடுவாங்க. கடன் வாங்காம எப்படி வீடு கட்டணும் அப்படின்றத தெளிவா பிளான் பண்ணுவாங்க தனுசு ராசிக்காரங்க. பிளான் பண்ண மாதிரியே அதை கட்டியும் முடிப்பாங்க. இன்னும் சொல்ல போனா எடுத்ததுமே அகலக்கால் வைக்காம கொஞ்சம் கொஞ்சமா அவங்க நினைச்சபடி வீட்டை அழகா கட்டி முடிப்பாங்க. இவங்க கட்டுற வீட்டுல எந்த இடத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்களோ இல்லையோ ஆனா பூஜை அறை ரொம்ப அழகா இருக்கணும் அப்படின்னு ரொம்பவே மெனக்கெடுவாங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு தெற்கு, கிழக்கு, வடகிழக்கு இத பார்த்து அமைஞ்ச தலைவாசல் ஒரு சிறப்பான யோகத்தை கொடுக்கும். ஒரு சில தனுசு ராசிக்காரர்களுக்கு 27 வயசுலயே சொந்த வீடு வாங்குற கனவு நிஜமாயிடும். தனுசு ராசிக்காரர்களுக்கு அவங்க நினைச்சா மாதிரியே வீடு அமையணும்னா மகாபலிபுரம்ல இருக்கிற ஸ்தலசயன பெருமாளை வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே வீடு உங்களுக்கு அமையும்.